இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று இரவு ஒருவரை சந்தித்தேன். நாமக்காரர், செந்தூரணம் என்று சொல்வோமே, அதை வைத்து நெற்றியில் நீட்டாக ரெண்டு புருவத்திற்கு மத்தியில் தலைவரை ஒரு கோடு போல பட்டையாக வைத்திருந்தார். செந்தூரம் என்று சொல்வோம் நாமக்காரர். பலமுறை அவரை திருவிக்கா நகரில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் கிரவுண்டு அதர் எதிரில் அமர்ந்திருப்பார். அவரை நேற்று அருகில் சென்று அவரை பற்றி பேசிக்கொண்டே இருந்தேன். அவரிடம் கேட்டேன், நீங்கள் நாமம் போட்டிருக்கிறீர்களே, நீங்கள் என்ன பெருமாள் பக்தரா என்று. ஆமாம், பெருமாள் பக்தர்தான். நான் ஒரு உறுப்பினர் கூட. பெரம்பூரில் ஒரு மார்க்கெட் அருகே ஒரு பெருமாள் கோயில் இருக்கிறது. நான் அதனுடைய சங்கத்தின் ஒரு உறுப்பினர் என்று சொன்னார். தினமும் விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து விடுவார். திருவிக்கா நகர் அருகாமையில் தான் இருக்கிறது அவருடைய வீடு, தங்கவேல் திரு என்று நினைக்கிறேன். அங்கிருந்து நேராக அகரம் வந்து அகரத்திலிருந்து சற்று தூரம் போனால் அங்கே ஒரு சுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்கிறது. நான் அங்கே கூட சென்று ஒரு வீடியோ எடுத்துள்ளேன். அங்கே சென்று அவரை பார்த்துவிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு டீ குடித்துவிட்டு அங்கே இருப்பதாக சொன்னார். அவர் வேலை பார்த்த காலத்தில் பிஎன்சி மில் பின்னி கம்பெனியில் வேலை பார்த்தவர். சமீப காலத்தில்தான் மனைவி அவர் இறந்துவிட்டார். அதனால் இவர் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள், இருந்தாலும் இவர் தனியாகத்தான் இருக்கிறார். என்னை போன்றவர் மனைவி இழந்தவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை இப்படித்தான். பெருமாள் யார் என்று கேட்டேன். எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிட்டு வருவேன், பெருமாள்னால் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னார். இப்படித்தான் பலருடைய கடவுள் பக்தி எதுவும் தெரிந்து கொள்ளாமலே அவர்கள் ஒரு பக்தியுடன் இருக்கிறார்கள். பக்தி என்றால் அதுக்கு என்னவென்றே அவர்களுக்கு புரியவில்லை. கோயிலுக்கு போக வேண்டும், அந்த பெருமாளை பார்க்க வேண்டும், வணங்க வேண்டும், என்ன வேண்டிக் கொள்வார் என்று தெரியாது. இப்படித்தான் பலரது வாழ்க்கை இருக்கிறது. கடவுள் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, இயற்கை என்றால் என்ன, பெருமாள் என்றால் என்ன என்று கேட்டால் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இவர் மட்டும் ஒரு விதிவிலக்கு இல்லை, பலர் இருக்கிறார்கள். அவருக்கு தெரியும், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், பெருமாள் என்று இருக்கிறார், சிவன் என்று ஒன்று இருக்கிறார். அப்படிதான் விஷ்ணு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது எனக்கு சொல்லிவிட்டார். இந்த அவதாரங்கள் தெரியுமா? தெரியவே தெரியாது அப்படின்ட்டார். இப்படித்தான் அவர்கள் அப்ராணிகளாக, வடிவேலு ஒரு படத்தில் சொல்வது போல அப்ராணிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். நான் வேறு இன்னும் சொல்வதற்கு இல்லை. அப்ராணிகளாக பலர் வாழ்கிறார்கள்.